வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அன்புமிக்க சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே, இது அடுத்த வேதாத்தின் சொல்கின்ற ஒரு அருமையான வார்த்தை. சிந்திக்கணும், அறிஞ்சு கொள்ளணும், அதான் சிந்தனையாளர்களே, அறிஞர் மக்களே. இன்றைக்கி நான் சிந்திக்கிறது என்னென்னா, பக்தியும் ஞானமும். இதில் எது சிறந்ததெல்லாம் பட்டிமன்றம் வைப்பாங்க, எதுன்னு சொல்ல முடியாது. காரணம், விதம் உயர்வானதா, செடி உயர்வானதா எப்படி சொல்ல முடியும்? செடி இல்லைன்னா விதையினுடைய பெருமை தெரியாது, விதை இல்லைன்னா செடி வராது. அதனால் பக்தி என்பது மிகப்பெரிய அற்புதமான, எளிமையான, எல்லோரும் கடைபிடிக்கக்கூடிய ஆரம்பம். எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி ஆரம்பப்பள்ளி எப்படி முக்கியமோ அது மாதிரி பக்தி என்பது நம்பிக்கை, பக்தி என்பது பெரியவருடைய ஆசையினுடைய வழியில் நடந்து கொள்வது. பக்தி செய்ய செய்ய அறிவு, அறிவு ஞானம்னு என்ன உணர்ந்து கொள்வது. அப்போ பக்தி செய்ய 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 அது ஞானமாக மாறணும். நல்லா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, சரிய கிரியை யோகம் ஞானம் பாங்க. சரின்னு என்ன? சரியத்தால் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம். அப்போ சரியை பக்தி மார்க்கம். கிரியனா மந்திர வழிபாடு. மனமது செம்மையானால் வந்து ஜெபிக்க வேண்டாம். அப்போ ரெண்டாவது நிலை என்னங்க? பக்தியிலேருந்து அப்படியே மந்திரத்துக்கு வந்துடணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மனோ வழிபாடு தான் தியானம். இது மூணு படி வரும்போது ஞானம் என்பது தெளிவாக தெரியும். சொல்லதெல்லாம் சரியாக இருக்கும், செய்யறதெல்லாம் சரியாக இருக்கும், உங்களை பார்ப்போரெல்லாம் உயர்வார்கள், உங்கள் பேச்சை கேட்போரில் உருவார்கள், அதான் ஞானிகள். ஞானினே யார்? நான் யாருன்னு தெரிஞ்சதான் ஞானி. அப்போ நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு மூலமே அது பக்தின்னு மாதிரி சொல்லுவாங்க. ஆகவே பக்தியிலிருந்தான் ஞானம் பிறந்தது. அதனால் உலகத்தில் வந்து அத்தனை மகான்கள் ஆரம்ப காலங்களில் பக்தியினுடைய பெருமைகளை சொல்லி ஞானத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண அங்கேயே நின்றோம். ஒரு ஒரு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் போனீங்கன்னா அங்கே ப்ளஸ் டூவிலேருந்து ஆரம்பம் ஒன்றாவது பறிக்கு இருக்கும். ஒன்றாவது படிக்கிறமானோ அங்கே போய் உட்காந்து படிக்கணும், ஆறாவது படிக்கிறமானோ அங்கே போய் படிக்கணும், பன்னெண்டாவது அங்கே போய் படிக்கணும். அதெல்லாம் ஒன்றால் உட்காந்துக்கிட்டு இருந்தால் பார்க்குறது தப்பாக தான் சொல்லுவாங்க. அப்படி தான் இந்த நிலைமை இருக்கிறது என்று சொல்லி. ஆனால் பக்தி என்பது ஆரம்பமான ஒரு சாதகம். அதனால் ஆரம்ப நிலை பக்தி மார்க்கம். அது வந்து எலிமெண்ட்ரி ஸ்கூல் மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், யூனிவர்சிட்டி மாதிரி தான் இருக்குது ஞானம் மார்க்கம் தெளிவாக. ஆகவே இது ரெண்டும் படிப்படியாக வருவது, அதான் அரும்பு மலர் காய் கனிபோல் என்ற பராமரி சொல்லியிருக்காங்க. தயவு செய்து பக்தியில் இருப்பவர்களெல்லாம் சுயமாக சிந்தித்தான் சிந்தனையாளன்னு சொன்னேன். சிந்திக்க தெரிந்தவர்கள் வாழ்க்கையில் எதையும் சந்திக்க தயாராகிவிடுவார்கள். அதனால் சிந்தனை செய் மனமேன்னு பக்தியிலையும் பாடுறோம். சிந்தனை செய் மனமே ஐயப்போல் பாட்டு போடுவாங்க. எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், எங்கும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும். எவ்வளோ அற்புதம்! எண்ணி எண்ணி பார்க்கணும், ஏகாந்தமாக இருக்கணும், எங்கும் அவன் சொரூபத்தில் ஈடுபட்டிருக்கணும். அதான் தூணில் இருப்பான் துணிபண்ட அறிவை பெறக்கூடிய அற்புதமான நிலையம். நம்முடைய மனவளக்கலை வேதாத்தில் எல்லாமே சொல்லிக்கிறாங்க. ஆரம்பத்தில் இருந்து அடிப்படை பயிற்சியிலிருந்து பிரம்மஞான வரைக்கும் இது பாடமாக வருகிறது. அனைவரும் இங்கே ஜாதி மத இன மொழி தடையில்லை, வயது தடையில்லை, கல்வி தடையில்லை என்று சொல்லி அனைவரும் நீங்கள் இந்த ஞானக்கல்வி வேதாத்திரிய உள்ளுணர்வு ஞானக்கல்வி பெற வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்து தொண்டாற்றி இன்பங்காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்வளமுடன்.